ராம ராவண யுத்தம் ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ராம ராவண யுத்தத்தை ஒப்பிடணும் அப்படின்னு கேட்டாலா, மிகப்பெரிய வித்வான் சொன்னா ஒப்பிடவே முடியாது. ராம ராவண யுத்தம் ராம ராவண யுத்தமேவதா, அவ ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டை இருக்க அதுவரையில் இதுக்கு முன்னையும் கிடையாது, இதுக்கு பின்னாலேயும் கிடையாது. அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு யுத்தம் ராம ராவண யுத்தம். இதனுடைய உண்மையான தாத்பரியம் என்ன அப்படின்னா, தெய்வ சக்திகள் நிறைந்தவன் ஒருபொழுதும் தன்னை பிரகாசப்படுத்திக் கொள்ள மாட்டான், அமைதியாகவே இருப்பான். அதே சமயம் தெய்வ சக்தியை பெற்று அரக்கத்தனமாக வாழ்கின்ற ஒரு முரடன் தன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் பறைசாற்றிக் கொள்வான். இந்த அடக்கமாயிருந்தவனுக்கு சீற்றம் வறுமையானால் அந்த சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது நடக்காத ஒரு காரியம். அதைத்தான் ராம ராவண யுத்தத்திலே பார்க்கப் போகிறோம். தவபலம், படைபலம், ஆயுள் பலம் இவ்வளவும் பெற்றவன் ராவணன். இந்த பலங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு தன்னால் எதையும் செய்த முடியும், செய்துவிட முடியும் என்று எண்ணுபவன் அவன். சக்கரவர்த்தி திருமாவனோ தெய்வத்தன்மை, அருளும் தன்மை, அன்பின் நிலைமை இவைகளையெல்லாம் தன்னகத்தை கொண்டிருந்த போதிலும் கூட அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். இவன் அமைதியாக இருக்கிறானே என்று நாம் எண்ணிவிடுவோமே ஆனால், இந்த அமைதியாக இருப்பவனுடைய அமைதியினாலே அக்கிரமம் தலையெடுத்து ஆட ஆரம்பித்தால் இந்த அமைதியானவன் பொங்கி எழுகிறான். அவன் பொங்கி எழுந்து விடுவானே ஆனால் அனைத்து தெய்வ சக்திகளும் அவனுக்குத்தான் துணையாக நிற்கும். அதைத்தான் இப்பொழுது ராம ராவண யுத்தத்திலே நாம் காணப்போகிறோம். ராவணன் விருபாக்ஷன் மகோதரன் இவர்களை எல்லாம் தனக்கு துணையாக வைத்துக் கொண்டு போரிலே இறங்கினான் என்று பார்த்தோம். எவர்களை எல்லாம் பெரிய துணையாக எண்ணி போரிலே இறங்கினானோ அவர்கள் அத்தனை பேருமே இறந்துவிட்டார்கள். எந்த மூலபல சைன்யத்தை தனக்கு உதவும் என்று எண்ணி இருந்தானோ அந்த மூலபல சைன்யம் சக்கரவர்த்தி திருமானால் அழிக்கப்பட்டது என்பதை நேற்று கண்டோம். இப்பொழுது ராவணனுக்கு வேறு வழி இல்லை, அவன்தான் தனியாக போரிட்டு தீர வேண்டிய நிர்பந்தமான நிலைமை. இப்பொழுது அவனிடத்திலே என்னென்ன தெய்வீக சக்திகள் அவர் பலமாக பெற்றவையோ அத்தனையும் பயன்படுத்தி போரிலே வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறார். போருக்கு கிளம்பும் பொழுதே ஒரு சபதத்தை சொல்லுகிறார். இந்த எனும் போரிலே ஒரு பெரிய மரத்தை நான் வெட்டி வீழ்த்தப் போகிறேன். ராமன் என்னும் பெருமரம், அந்த பெரிய மரத்தை வெட்டி வீழ்த்தப் போகிறேன். அந்த ராமன் என்னும் பெரிய மரத்தின் கிளைகளாக இருக்கின்ற சுக்ரீவன், ஜாம்பவான், குமுதன், அனலன், மைந்தன், விவிதன் இவர்களை எல்லாம் சிதைக்கப் போகிறேன். மரத்தை அழிப்பது மட்டுமல்ல, சிலைகளை எல்லாம் வெட்டிவிடப் போகிறேன் என்று உறுதிமொழி கொடுத்துவிட்டு போரிலே இறங்குகிறான். ராமனை இரண்டு மதமாக பெரியவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒன்று, ராமன் ஒரு கற்பக விருட்சம். மற்றொன்று, ராமன் என்பது வைரம் வாய்ந்த யாராலும் அசைக்க முடியாத அறமாகிய விருட்சம். இந்த அறம் என்னும் விருட்சத்தை வீழ்த்துவது என்பது நடக்காத காரியம்.
ஆற்றல் எவ்வளவு இருந்தாலும் அறத்தை வீழ்த்த முடியாது. இது தெரியாமல் போரிலே இறங்குகிறான். போரிலே இறங்கியவன் வானர படைகளை எல்லாம் தனது அத்தனையினாலே பயமுறுத்திக் கொண்டு அவைகளெல்லாம் ஓடத் தொடங்கினார். இந்த அத்தனங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சதோராமோ மகாதேஜ சௌமித்து சகிதோபதி சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமான் ராமன் இளைய பெருமாளோடு கூட வானரங்கள் எல்லாம் சிதைக்கப்படுவதை அறிந்து தானே நேராக போரிலே இறங்குவது என்று முடிவு செய்து சமேஷராக பெரிய எதிரியை நேரிலே சந்திக்கிறோம் என்ற நிலையிலே ராமன் எதிரே போய் நின்று வில்லை எடுத்து வளைத்து போருக்கு தயாரானான். சக்கரவர்த்தி திருமகனை நேர பார்த்தவுடனே கோபம் சொல்ல முடியாத கோபம். அவன் மந்திரங்களை எல்லாம் நன்கு கற்றவன் அந்த ராவணன். ஆயினாலே மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து மிகவும் கொடூரமான பயங்கரமான மந்திரங்களின் தலைவனாயிருக்கின்ற ருத்ரன் இருக்கின்றாரே, அந்த ருத்ரனை உபாசனம் பண்ணினான். ருத்ரன் அப்படின்றே ரௌத்ரத்திலேந்து வந்தது ருத்ரன், கோபம் அதிகம். அந்த ருத்ரனை மந்திரத்தினாலே உபாசனம் செய்து அந்த மந்திரத்தினாலே அபிமந்திரித்து ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்துகிறான் ராவணன். அந்த அஸ்திரம் இருக்கிறது, அது மிக கடுமையான ஒரு அஸ்திரம். சரண் பூயக சமாதாய ராமக்ரோத சமந்தித. ராமனை குறித்து அவன் இந்த கதையை எழுதுவான். எம்பெருமா ராமன் முமோஜத மகாதேஜ, அந்த ருத்ராம்சமான கதையை சக்கரவர்த்தி திருமகன் எதிர்த்து தனது கடைகளினாலே பொடிப்பொடி ஆக்கினான். எழுதுற புலவேவ மறுபடியும் ராவணனை வீழ்த்த வேண்டும் என்று ராட்சசாதியமன் இருக்கின்றானே அவனுடைய தேர் இருக்கிறது, அதில் அமர்ந்திருக்கின்ற அவனது லல்லாதே பரமாஸ்திரேம, அவனது அஸ்திரத்தை அழித்தது மட்டுமல்லாமல் அவனது நெற்றியை பார்த்து மிக உயர்ந்ததான ஒரு அஸ்திரத்தினாலே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அடிக்கிறான். ஜெய் வால்மீகி ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார், சக்கரவர்த்தி திருமகன் யார் அப்படின்னா சர்வாஸ்திர குசலோ ரமே, எல்லா அஸ்திரங்களும் நன்கு அமைய பெற்றவன். இந்த அஸ்திரங்கள்லாம் என்ன தெரியுமா, பாலகாண்டத்திலே விஸ்வாமித்ரன் கொடுத்த அந்த அஸ்திரங்கள். பாலகாண்டத்திலே தாதகை வதத்துக்கு பிறகு தேவர்கள் எல்லாம் விஸ்வாமித்ரரை பிரார்த்திக்க மந்திரபூர்வமான அஸ்திரங்கள் அனைத்தையும் தாங்கள் ராமனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவர்களை பிரார்த்திக்க அப்பொழுது விஸ்வாமித்ரன் சொன்னான், பிரீத்தியா பரமயா யுக்தா ததாமி அஸ்திராதி சர்வசா, ராமா மந்திரபூர்வமான அஸ்திரங்கள் அனைத்தையும் உனக்கு கொடுக்கிறேன். ஏன் கொடுக்கிறேன் தெரியுமா, இந்த அஸ்திரங்களை மரியாதையோடு முறைப்படி பயன்படுத்துகின்ற ஆற்றல் உனக்கு இருக்கிறது. யுக்தா உயர்ந்த விஷயங்களை உயர்ந்த இடத்திலே சொல்ல வேண்டும், சாதாரணமானவர்கிட்ட சொல்லக்கூடாது, தகுதி உள்ளவரிடத்துல கொடுக்கணும் பாத்திரத்தை. அதாவது யுக்தா, சில சமயம் அவன் சில பேரை இவன் தகுதி உள்ளவன் அப்படின்னு தவறா இடம் போடுறோம். பரமையா யுக்தா, சரிய ஆங்கிலத்தில் சொல்லணும்னா யூ ஆர் தி ஒன்லி ஃபிட்டஸ்ட் பர்சன் அர்த்தம். இந்த அஸ்திரங்களுக்கு கௌரவம் கொடுத்து, இந்த அஸ்திரங்களின் மந்திரங்களுக்கு மரியாதை கொடுத்து, இந்த அஸ்திரங்களை எப்பொழுது அவசியமாக பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நிலை தெரிந்த ஒருவன் நீ, எனவே பரமையா யுக்தா. இத வெறுமை சொல்லல, பிரீத்தியா பரமையா யுக்தா,
மனப்பூர்வமா சொல்றேன், என்னிடத்துல இருக்கிற மந்திரபூர்வமான அஸ்திரங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன். இத்தனை மந்திரபூர்வமான அஸ்திரங்களை வைத்துக் கொண்டிருந்த ராகவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக இதுவரையில் அந்த மந்திரபூர்வமான அஸ்திரங்களை பயன்படுத்தவில்லை. இப்பொழுது பாலகங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன என்று தெரிந்த உடனே தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிறது. எனவே இந்த அஸ்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த அஸ்திரங்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அல்ல, தன் அடியார்களை காப்பாற்ற. ஒரு அருமையான நிர்வாகம் ஒன்று. எம்பெருமான் திருவாடி திருச்செங்கு கதை இவைகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறானே, இந்த ஆயுதங்கள் அவனுக்கு எதற்காக என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். அவன் சர்வ ரட்சகன், எல்லோரையும் காப்பாற்றுபவன். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆயுதங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. இருந்தாலும் கூட ஆயுதங்களை அவன் ஏந்தியிருக்கிறானே, எதற்காக ஏந்தியிருக்கிறான் என்ற கேள்வியை கேட்டுக் கொண்டார்கள். அதற்கு பதில் என்ன தெரியுமா? தன்னை ஆசிரித்த ஒருவனுக்கு ஏதாவது ஆபத்து வருமேயானால் அந்த ஆபத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயுதங்களை ஏந்தியிருக்கிறான். எனவே அந்த ஆயுதங்கள் அவனுக்கு பூஷணங்களாயின. மற்றவர்கள் வைத்திருந்தால் அவைகள் ஆயுதங்கள், இந்த ஆயுதங்கள் அழகு பெற்ற பூஷணங்கள் ஆகியிருக்கின்றன என்று சொன்னால் ஆஸ்திரித சம்ரக்ஷணம் என்று வரும்பொழுது மட்டும்தான் பயன்படுத்துவானே தவிர மற்ற சமயங்களிலே பயன்படுத்துவதில்லை. அதனால்தான் ஒரு அருமையான வார்த்தையை போட்டார் ராமன். யாருன்னா சர்வாஸ்திர குசலகாரவனே, போர்க்களத்துல எந்த அஸ்திரத்தை எந்த சமயத்துல யார் பேர்ல பயன்படுத்த வேண்டும் என்ற நியதியை சரியாக அறிந்தவன் ராமன். எப்பத கணைய போடுறான், இந்த கணைய என்ன ஆச்சு அப்படின்னார். நெற்றியில் அடிபட்ட உடனே ஒரு நிமிஷம் தன்னிலை மறந்து கலங்கினான். ராமனுக்கு பயம் வந்து விடுகிறது. சாதாரண தன்னுடைய முகத்தோடு போரிட்டு பயனில்லை என்று அஸ்திரங்களிலே மிருகங்களுக்கு உண்டான தடைகளை அபிமந்திரித்து அந்த மிருகங்களின் வடிவிலே அஸ்திரங்கள் செல்கின்றன. இந்த ஸ்லோகம் எல்லாம் பார்த்துட்டு எத்தனை மிருகங்கள் தெரியுமா? சிம்ம வியாக்ர முகாஞ்சான்யா உருளேன்னு ஒரு அம்பு புறப்படுறது, பாதி வழி வருது, வந்தவுடனே பார்த்தா அதுல அம்பு இல்ல, பயங்கரமான ஒரு சிம்மம் கர்ஜித்துக் கொண்டு வருகிறது. இந்த சிம்ம தலையோடு கூடிய கணைகள், சில கணைகள் வேங்கையனுடைய முகத்தை கொண்ட கணைகள், சிலது பாம்புகளுடைய முகத்தை கொண்டவைகள், சிலது கழுகனுடைய முகத்தை கொண்டவைகள், சில கணைகள் பருந்தனுடைய முகத்தை கொண்ட, கழுகு வேறு பருந்து வேறு ரெண்டு மூன்று அல்ல. இந்த கழுகு அப்படி சொல்றோம் இல்லையா, அது மூக்கு கொஞ்சம் வளைஞ்சு பெருசா இருக்கும். பருந்து என்பது கருடன் சொல்றோம் இல்லையா, ஆகாசத்தை பறக்கிறது. அது இந்த பல முகங்களை கொண்ட அஸ்திரங்களை எல்லாம் சக்கரவர்த்தி திருமகனை நோக்கி ராவணன் பிரயோகம் பண்ணுகிறான். எம்பெருமான் பார்க்கிறான், இத்தனை தலைகளா? அவனுக்கு பத்து தலைகள் சொல்லும் இல்லையா. இப்போ ஒரு பெரிய உண்மை தெரியுது, ஒவ்வொரு தலைக்கும் ஒரு குணம் உண்டு. ஒரு தலை சிம்மம் மாதிரி சீரும், ஒரு தலை வேங்கை மாதிரி பாயும், ஒரு தலை கழுகு மாதிரி உடையதா இருக்கும், இன்னொரு தலை பருந்து மாதிரி இருக்கும். இந்த தலைகள் எல்லாம் இத்தனை குணங்களை உடையவைகள் என்பதை அவன் விடுகின்ற அஸ்திரத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். இந்த அஸ்திரங்களை தான் அளிக்கிறமே என்ன பண்றது? எம்பெருமான் ராமன் இப்பொழுது ஆக்னேயாஸ்திரம் என்ற ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்துகிறான். ஆக்னேயாஸ்திரம்னா என்ன? அக்னி பகவானுக்கு உண்டான மந்திரத்தை
ஜபம் செய்து அதனாலே அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணால் அக்னியின் தன்மை அந்த அஸ்திரத்துக்கு வந்துவிடும். இந்த மந்திரங்கள் வாழ வைப்பவர்கள். தனியாவே புஸ்தகம் போடணும்னு நினைச்சிருக்கேன். மந்திரங்கள் எல்லாம் நம்ம சரியா மதிக்கிறதில்ல. மந்திரங்கள் வாழ வைப்பவர்கள். அது பொருள் தெரிஞ்சுக்கணும். அக்னியை முறையாக பிரதிஷ்டை பண்ணி அந்த அக்னிக்கு முறையாக கொடுக்க வேண்டிய ஆகுதிகளை கொடுத்து அந்த அக்னி நம்மளே அபிமுகோ பவா அப்படின்னு பிரார்த்திக்கலாம். ஏ அக்னியே, நீ எனக்கு எதிரில் வந்து நிற்பாயாக. அக்னிசந்தான மனதே சொல்ற வார்த்தை தான் இது. வாத்தியார் சொல்றா நம்ம கேட்டு இருக்கோம், வாத்தியார் என்னமோ சொல்றா நம்ம என்னமோ கேட்டு இருக்கோம், வாத்தியார் அர்த்தம் கேட்கிற தைரியம் நமக்கு யாருமே கிடையாது. என்ன அர்த்தம்? ஹே அக்னியே, உன்னை பிரார்த்தனை பண்ணி உனக்கு ஆகுதி கொடுத்துருக்கேன். அபிமுகோ பவா, நான் வேண்டும் பொழுது நீ என் எதிரே வந்து நிற்க வேண்டும். அதான் அர்த்தம் இருக்கு. இந்த ஆக்னேய அஸ்திரத்தை பயன்படுத்தும் பொழுது அக்னியை மனப்பூர்வமா பிரார்த்திச்சு அப்ப அந்த அக்னிக்கு முன்னே நிற்கும் ஆற்றல் வருகிறது என்று சொன்னால் சக்கரவர்த்தி திருமகன் எத்தனை நாட்கள் அக்னியை ஓம்பி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வஸ்து நம்ம கிட்ட இருக்கு, அந்த வஸ்துக்கு உண்டான கௌரவத்தை நாம காப்பாற்றணும். கேவலம் ஒரு வைர நெக்லஸ் வாங்கி வரும், நாம சம்பாதிச்ச பணம் அதை வச்சு வாங்குற ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை வந்து காப்பாத்துறதுக்கு லாக்கர் தேடுறோம். அதே மாதிரி தெய்வீகமான ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த தெய்வீகமான சக்தியை ஒரு லாக்கர்ல வைக்கணுமா வேண்டாமா? அந்த தெய்வீகமான சக்தியை வைக்கிற லாக்கர் எதுன்னா பரவாத அனுகிரகம்ன்ற லாக்கர்ல வைக்கிறோம். தேவை இருக்கிட்டேதான் பயன்படணும். ஒரு சமயம் உபன்யாசத்தை சொன்னேன், நவீன காலத்திலே இருக்கின்ற கருவிகளும் ஆன்மீகமும் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம், எல்லாராவது இருக்கு. இந்த பிரிட்ஜில நம்ம என்ன பண்றோம், பழங்களை எல்லாம் கொண்டு வைக்கிறோம், ஒரு நாளைக்கு இருக்கணும். இப்ப கேவலம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திரத்திலே வைக்கப்பட்ட பழம் இருக்கிறது, அது பல நாட்கள் கெடாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட நாம் குளிர்ச்சியான பாதங்களை உடையவனாகிய எம்பெருமானுடைய திருவடியிலே நமது ஆத்மாவை பதிய வைப்போமேயானால் அந்த ஆத்மா ஆபத்தில்லாமல் நீண்ட நாட்கள் நன்றாக இருக்கும் என்ற பெயர் உண்மையை மறந்துவிட்டோம். அறிவியலிலே காட்டுகின்ற நாட்டத்தை ஆன்மீகத்திலே நாம் காட்டுவதில்லை. ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதையிலே பயன்படுத்திக் கொள்ள முடியும் நம் ஆன்மீகத்தை. ஆன்மீகம் என்பது வாழ்வையோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. ஏற்கனவே பின்னால் அஸ்திரங்கள் பூரா மந்திரபூர்வமான அஸ்திரங்கள். இந்த மந்திரபூர்வமான அஸ்திரங்கள் எல்லாம் ராமன் பயன்படுத்தான். வால்மீகி வெறுப்ப எழுதல. அத்யதேத்த முகாண்டான சில கணைகள் பற்றி எழுகின்ற நெருப்பினுடைய முகம் போல அப்படியே நெருப்ப வாரி கக்கிண்டு பாயறதான் சூரிய முகானபி. அதே மாதிரி சூரியனுக்கு உண்டான மந்திரத்தை ஒழுங்காக சொல்ல வேண்டும். காயத்ரி பண்றோம், சவிதான் ஒரு வார்த்தை வருது. இந்த சவிதான்ங்கிறது சூரியனை தான் குறிக்கும். காயத்ரி சூரியன் மத்தியிலே இருக்கின்ற நாராயணை நாம் தியானம் செய்வதுதான். ஆதித்ய மண்டலே எம்பெருமான் செய்யப்படியான நாராயணன் இருக்கிறான், அவரை நாம் மூன்று வேலைகளும் பாட வேண்டும். ஆகையினாலே அதுக்கு காயத்ரின்னு பேர். ஆவாகனம் தான் தெரிஞ்சுக்கணும். ஆவாகனம் தெரிஞ்சுட்டு காயத்ரி சொன்னாதான் காயத்ரிக்கு மரியாதை அதிகம். ஏதோ காயத்ரி பண்றேன்னு பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த மந்திரங்களுக்கு மரியாதை. அதாவது சொன்னா சூரியன் கனே, அந்த சூரியனை பிரார்த்திச்சு சூரியனுடைய முகத்தை உடையவாக இருக்கின்ற அஸ்திரங்களை பயன்படுத்தினான். அது மாத்திரமல்ல, சந்திராத சந்திர சக்ராம்சாம், சந்திரனை போன்ற அமைப்புடைய பிறை சந்திரன் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வாழையுடையதாக இருக்கின்ற அஸ்திரம். அந்த அஸ்திரத்தினுடைய பிரகாசம் எப்படி இருக்கும்னா சந்திரனுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படி.
அப்படிப்பட்ட அஸ்திரங்கள் தூமகே தும்முகானபி தூமகேது அப்படின்னு சொன்னாக்க யமனுக்கு சிவமான யாராலும் தடுக்க முடியாத அந்த மந்திரங்களுடைய அஸ்திரம். இந்த நான்கு அஸ்திரங்களை மந்திரிச்சு அனுப்பினான். அது மாத்திரம் இல்ல, கோள்களுக்கு உண்டான மந்திரம். ராமன் சக்கரவர்த்தி திருமகன் மந்திரபூர்வமான அஸ்திரங்களை பயன்படுத்தி இருக்கிறான் என்பதனால் மந்திரபூர்வமான அஸ்திரங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரன் ராமன் ஒருவரே. தபத்தினாலே எத்தனை ஏற்றங்களை பெற்றிருந்த போதிலும் கூட ராவணனுக்கு மந்திரபூர்வமான அனுஷ்டானம் இல்லாத காரணத்தினாலே எந்த அஸ்திரமும் அவனுக்கு சரியாக பயன்படவில்லை. இந்த மந்திரங்கள் ஏற்றம் பெறுவது அனுஷ்டானத்தினாலே. இந்த அனுஷ்டானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருவதனாலேதான் ஆன்மீகத்திலே பல தொய்வுகள் ஏற்படுகின்றன. அனுஷ்டானம்னா என்ன? நடைமுறையின் அர்த்தம். ஆச்சாரம் வேறு, அனுஷ்டானம் வேறு. ஆச்சாரத்தையும் அனுஷ்டானையும் என்று ஒன்று என்று நாம் நினைக்க ஆரம்பித்தோமோ அன்றுதான் இந்த மதத்திற்கு க்ஷீணம் ஆரம்பம். ஆச்சாரம் என்பது பியூர்லி பர்சனல். நல்லொழுக்கம் என்பது ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஆத்மா சுத்தி பெற்று மோட்சமடைவதற்காக வைத்துக் கொண்டிருக்கின்ற நடைமுறைகள். சிம்மாலேந்து தீர்த்தமாறுவது, ஊர்தோபுரம் 12 தினமங்களை தரிப்பது, சந்தியாவந்தனம் பண்ணுவது, மாத்தியானம் பண்ணுவது, சாயம் சந்தியா பண்ணுவது, ஜபம் பண்ணுவது, இவைகள் எல்லாம் பியூர்லி பர்சனல், தனக்காக பண்றது. அனுஷ்டானம் அப்படின்னா உலக மக்கள் நம்மை பார்த்து பின்பற்ற வேண்டும். பெரியவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதை நடைமுறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நடைமுறையில வரச்சே சத்தியம் வரா, தர்மம் தரா, இவைகள் எல்லாம் உபன்யாசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. தாம் சத்தியத்தை பேசணும், தாம் தர்மத்தை கடைபிடிக்கணும், பிராக்டிகலா வாழணும். பிராக்டிகலா வாழ்ந்த பிற்பாடுதான் யூ ஹேவ் டு ப்ரீச். வாட் யூ பிராக்டிஸ் யூ ஹேவ் டு ப்ரீச். வேதமே தான் சொல்லுது சத்தியம் சுவாத்தியாய பிரவசனே கர்மம் சுவாத்தியாய பிரவசனே. கர்மமோ சத்தியமோ நீ நடைமுறையிலே வைத்துக் கொண்டுதான் உபன்யாசம் பண்ண வேண்டுமே தவிர, நடைமுறையிலே வைத்துக் கொள்ளாமல் உபன்யாசம் பண்ணால் பிரயோஜனம் இல்லை. ஆக கோள்களுக்கு உண்டான மந்திரங்கள் கிரக நக்ஷத்திர வக்ராம்ஷ்டம், கோள்களின் முகங்களை கொண்ட கலைகள், நட்சத்திரங்களின் முகங்களை கொண்ட கலைகள். நட்சத்திரங்களுக்கு முகம் உண்டு. பழைய காலத்துல நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு மனித சொன்னவா உண்டு. நட்சத்திரங்கள் எப்படி இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும்னு வாய்ப்பாட்டே எழுதிதான். அஸ்வதி மூன்றும் அடுப்பை போல, அஸ்வதி நட்சத்திரம் எப்படி இருக்கும்னு கேட்டா அடுப்புல மூணு குமிழ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குமா? மூன்று நட்சங்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு இருக்கு இல்லையா, அஸ்வதி மூன்றும் அடுப்பை போல. ஒவ்வொன்றுக்கும் எழுதினா ஒவ்வொரு நட்சத்திரம் எப்படி இருக்கும். அந்த நட்சத்திரங்கள் விண்ணிலே தெரிவதை வைத்துக் கொண்டு இத்தனை நாளிகைக்கு இத்தனை நட்சத்திரம் இந்த இடத்திலே இருந்தால் இது பலி. கடிகாரம் இல்லாத காலத்துல நம்ம பெரியவர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டம். அது என் தகப்பனார் ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு காமிச்சாகும், இது பரணி நட்சத்திரம், இது கேட்டை நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் அமைப்பை வச்சு அதனால நட்சத்திர முகங்கள். அது மாத்திரம் இல்ல, வித்யுத்யோபமம் மின்னல் இருக்கோ அந்த மின்னல் மாதிரி சில அஸ்திரங்கள். அப்படி எல்லா அஸ்திரங்களும் எல்லா கலைகளையும் சக்கரவர்த்தி திருமகன் மந்திரபூர்வமான தெய்வீக கலைகளை எல்லாம் கொடுத்தான். இப்படி தெய்வீகமான கலைகள் எல்லாம் இது சென்ற உடனே மிருகங்கள் பறவைகள் உருவிலே வந்த அந்த அம்புகள் எல்லாம் பொடிப்பொடி ஆக்கப்பட்டன. இப்பொழுது ராவணன் பண்றார், எத்தனை அஸ்திரங்கள் கொடுத்தாலும் அத்தனையும் பொடிப்பொடி ஆகின்றன, என்ன பண்றது?
இவனுக்கு மயன் மாமனாராகணும். மயனுடைய மகன் தான் மந்தோதரி. மயன் வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிட்டு ஒரு அஸ்தனம் கொடுத்தனும் தான். அந்த அஸ்தனம் இருக்க அதிக ஒளி பொருந்திய ஒரு அஸ்தனம். அந்த அஸ்தனத்தை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. மயன் தனக்கு கொடுத்த அந்த அஸ்தனம் இருக்க அந்த அஸ்தனத்தை மயேனிதம் ரௌத்ரம் அந்நது அஸ்தனம் மனாப்யுச்சிஹி. மயன் கொடுத்த அந்த அஸ்திரம் இருக்க அந்த அஸ்திரத்தை ராவணன் பிரயோகம் பண்ணான். உத்ஷ்டம் ராவணோ வீர. ராவணன் அது எப்படின்னா கோரமான ஒன்னா. ராகவாய பிரதக்ரமே, சக்கரவர்த்தி திருமகனை நோக்கி மயன் கொடுத்த அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினான் சக்கரவர்த்தி திருமகன். ததஸ்திரம் ராகவ ஸ்ரீனானே, அந்த அஸ்திரத்தை அஸ்திரத்தின் சூக்ஷ்மங்களை அறிந்தவராயிருக்கின்ற சக்கரவர்த்தி திருமகன் ராமன் ஜகன பரமாஸ்திரேனாந்தர்வேர மகாத்யுதிகி கந்தர்வாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரம். அதுக்கும் ஒளி அதிகம். இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். இந்த அஸ்திரத்தினாலே அந்த அஸ்திரமானது பொடிப்பொடியாக்கப்பட்டது. இவர் எந்தெந்த அஸ்திரங்களை எல்லாம் பயன்படுத்துகிறானோ அந்த அஸ்திரங்கள் எல்லாம் பொடிப்பொடியாயின. ராவணனுக்கு சொல்ல முடியாத கோபம், எந்த அஸ்திரம் ஒன்னும் பண்ண முடியலே. அஸ்வின் பிரதிஹதே அஸ்வேது, அந்த அஸ்திரமும் அடிபட்ட பிறகு ராகவே ராமாத்மனா ராவணா ரோததாம் ராட்சா. ரொம்ப கோபம் அவனுக்கு. என்ன பண்ண, சௌரம் அஸ்திரம் உடையறேன்னு சூரியனுக்கு உண்டான மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணணும்னா. அது வேடிக்கை என்ன தெரியுமா, சூரிய அஸ்திரம் ராவணன் கிட்டேயும் இருக்கு, சூரியன் அஸ்திரம் சக்கரவர்த்தி திருமகன் கிட்டேயும் இருக்கு. இது ரெண்டும் சூரிய மந்திரத்தினாலே அனுப்பப்படுகின்ற அஸ்திரங்கள் தான். என்ன வேறுபாடுன்னு கேட்டா, ராமாயண புத்தகம் ராமாயணத்தை வியாபாரமா நினைச்சுட்டு இருக்கானே அவங்கிட்டயே இருக்கு. ராமாயண புத்தகம் பாதாள சேகரத்தின் இருக்கிற ஒரு சுவாமி அவர்கிட்டயும் இருக்கு. இன்னைக்கு பல மகான்கள் இருக்கா. ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணாம ஒரு நாள் கூட இருந்தது. அதே மாதிரி சூரியனுக்கு உண்டான மந்திரங்கள் அவனுக்கும் தெரியும் இவனுக்கும் தெரியும். மந்திரத்தை பிரயோகித்தவனுக்கு மந்திர செல்லத்திலே இருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த மந்திரம் பயன்படும். அந்த சூர்யாஸ்திரம் ஒரு கனை என்று நினைக்கிறான் ராவணன். சூர்யாஸ்திரம் மந்திரபூர்வமானது, தெய்வீக சக்தி வாய்ந்தது, அது தன் ஆற்றலை காட்டும் என்று நம்புகிறான் ராமன். ரெண்டு பேருடைய அஸ்திரம் இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணான், சூரியனுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். சூரியனுடைய ஒளி சிதறணும். சிதறணும்னா எதிர போற கனை இருக்க அது சுழல்றதா இருக்கணும். எந்தெருமான் பார்த்தான், அதே சூரியனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி சுழன்று கொண்டிருக்கின்ற சூரியன் ஒளி எப்படி இருக்குமோ அப்படி சக்கரம் போல் திரடுகின்ற ஆற்றலுடையதாக இருக்கின்ற அந்த அக்கரத்தை சக்கரானிதராகவா. அஸ்திரம் அப்படியே சுத்தின்றே போறது, வேகமா சக்கரமா சுத்தின் போறது. எதிர வந்த அந்த சூரிய அஸ்திரம் இருக்க அது சிதறி போறது. சயின்ஸ் இருக்குதுல்ல, நீங்க பெரிய ஒளி வருது, இந்த ஒளி சிதறணும் சொன்னா எதிர என்ன வேணும், டிஸ்க் வேணுமோ இல்லையோ சக்கரம் வேணும். இந்த சக்கரம் ஒளிக்கு எதிர இருக்கச்சே அந்த ஒளி எவ்வளவு பிரகாசமா இருந்தாலும் இந்த சக்கரம் வேகமா சுத்தும் பொழுது அந்த ஒளியானது சிதறுகிறது. சயின்ஸ், இந்த அறிவியல் கருத்து அங்க வச்சிருக்கா. ரெண்டு விதத்துல பார்க்கணும். அடியனுடைய உபன்யாசங்கள் முழுக்க முழுக்க ரிசர்ச். இந்த கதைக்கான உபன்யாசம் பண்ண வழக்கம் கிடையாது, காசுக்கான உபன்யாசம் பண்ண வழக்கம் கிடையாது. பியூர்லி ரிசர்ச் ஓரியன்ட் டாக்.
ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலேயே ஒரு மிகப்பெரிய சக்தியை மற்றொரு சக்தியினாலே எப்படி எதிர்ப்பது என்று அறிவியல் பூர்வமாக சிந்தித்தவர்கள் நமது ஆன்மீகவாதிகள். அவ என்ன தாட்ஸ விட்டுட்டு போனாலும் அந்த தாட்ஸ வச்சுட்டுதான் இன்னைக்கு நம்ம பிராக்டிகளை பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு காரணம் நம் முன்னவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற ஆன்மீக செய்திகள். எனவே The world today is the gift of the past. இன்றைய உலகம் பண்டைக்கால மக்களின் நன்கொடை. அதனால சக்கரவர்த்தி திருமணம் விட்டு அந்த பாலம் சக்கரம் மாதிரி சுழன்றிட்டு போயிட்டு அந்த சூர்யாஸ்திரத்தை தானிச்சேர பானோ கைஹி பொடிப்படியாக மாற்றினான். ஆயுதானி சித்திரே ராவணஸ்யசமோமுகே போர்க்களத்திலே ராவணன் எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்தினானோ அந்த ஆயுதங்கள் அனைத்தும் பொடி பொடியாக்கப்பட்டன. அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை பின்னால் பார்க்கப் போகிறோம்.